ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பனானா ஷேக் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு, எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மேலும் உற்சாகமாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1992 ரிலீஸ் ஆன ஆல் லேடிஸ் டூ இட் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க தன்னோட அழகால் நிறையா காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. அவங்க தன்னோட ஹஸ்பண்டோட வாழ்கிறாங்க ஒரு வீட்டில். இவங்க ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க. அந்த துணிக்கடையில் வர கஸ்டமரு துணி எடுத்தது போக சில கில்மா வேலைகளும் அந்த கடைக்குள்ளே நடக்குது. அதில் இவங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. இப்படி போயிட்டுருக்க டயத்தில் இவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அந்த பார்ட்டியில் ரோம் நகரை சேர்ந்த ஒருத்தன் இவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவகிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறான், கில்மா பண்ண வரான். ஆனால் இவ தடுத்து தான் புருஷை கூப்பிட்டான்னு சொல்லி அங்கே இருந்து இவ எஸ்கேப் ஆகிடுறான். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் புருஷன்ட்ட, இந்த மாதிரி பார்ட்டியில் இப்படி ஒருத்தன் வந்தால் என்னை அப்ரோச் பண்ணான்னு சொன்னால் புருஷை ரொம்ப கடுப்பாகிறான். அந்த கோவத்தை சமாளிக்கிறதுக்காண்டி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கார்லேயே இவங்க ரெண்டு பேரும் கில்மா பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவ ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கா. அப்போ நீக்ரோ ஒருத்தன் இவளை பார்த்துக்கிட்டே இருக்கா, இவளோட அழகில் மயங்குறான். அப்போ கிட்டே போய் அப்ரோச் பண்ணுறான். அப்போ அவன் சொல்கிறான், நம்ம டைம் இருந்தால் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவ நழுவிடுறான். அப்போ கம்பெனியில் இருந்து இவளை ரோம் நகருக்கு ஒரு வேலையாக அனுப்புகிறாங்க. இவளும் ரோம் நகருக்கு போகிறாள், கம்பெனி வேலையை முடிக்கிறான். அன்னைக்கு நைட்டு இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உடனே இவ ஏற்கனவே பார்ட்டியில் மீட் பண்ண அந்த ரோம் நகர ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அவனும் வீட்டுக்கு உடனே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவ அந்த வீட்டுக்கு போகிறா. அங்கே உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் ரசிக்கிறா. அது எல்லாமே பழங்காலத்து பொருட்களாக இருக்குது, ரசிக்கிறா. ரசித்ததுக்கப்புறம் அங்கே இவங்க ரெண்டு பேரும் கில்மா பண்ணுறாங்க. இதை முடிச்சுட்டு இவ திருப்பி ஊருக்கு வந்துடுறா. ஊருக்கு வந்து ஹஸ்பண்ட்டை சந்தோஷமாக இருக்கிறப்ப அங்கே இவ உடம்புல சில காயங்களை பார்த்து அவன் கடுப்பாகி என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். அப்புறம் உண்மையை சொல்ல இவ ரொம்ப கடுப்பாகி இவன் மேலே கோவப்பட்டு அவன் அங்கேருந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா கிளம்பிடுறான். இவளும் என்ன பண்ணிடுறா, கூப்பிட்டு கிஞ்சி பார்க்குறான். அவன் வரவே இல்லை. இவனும் கடுப்பாகி இவனோட கசின் வீட்டுக்கு இவன் போயிடுறான். கசின் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சாவும் தண்ணி எனி டைம் சரக்கடிக்கிற மாதிரியே இருக்கா. அவளோட சேர்ந்துக்கிட்டு இவன் ஒரு பார்ட்டிக்கு போகிறான். அந்த பார்ட்டியில் ஏற்கனவே பஸ்ஸில் ஒரு மீட் பண்ணால் பார்த்தீங்களா, ஒரு நீக்குறோம் அவனை மீட் பண்ணுறான். மீட் பண்ணி அவனோட நல்லா ஜாலியாக இருக்கா. அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹஸ்பண்ட்லேருந்து ஃபோன் வருது. அப்போ இவன் சொல்கிறான், நான் ஜாலியாக இருக்கேன், நீ இனிமேல் வேணாம், நீ என்னை ரொம்ப வந்து சந்தேகப்படுற, அதனால் நீ இனிமேல் வேணான்னு சொல்லி கோவத்தை கட் பண்ணிடுறான். இதை இவன் வருத்தப்பட்டு மூஞ்சியில் ஜாலியை வச்சு அலையிறான். அதுக்கப்புறம் இவன் கடையில் வேலை பார்க்குறா, அதே துணி கடையில். அதுக்கப்புறம் இவளுக்கு புருஷன் ஞாபகமாகவே இருக்குது. அப்போ ஒரு கஸ்டமர், பணக்கார கஸ்டமர் வரான். அவன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு துணி எடுக்கிறதுக்காண்டி வரான். அப்போ கூடவே இன்னொரு பணக்காரனும் வரான். நீ ஏன் சோகமாக இருக்கேன்னு ஹீரோயின்ட்ட கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து என் புருஷனை நான் பிரிஞ்சுட்டேன், எங்களுக்குள்ள சண்டை அப்படின்னு. அதனால் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லி இவகிட்ட இவளை மேட்டர் பண்ண பார்க்குறான். இவன் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. வெளியில் தன்னோட புருஷன் கார் சவுண்டு கேட்டவுடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடறான். திருப்பி புருஷங்கிட்ட வர வந்து என்னை மன்னிச்சிக்கன்னு சொல்கிறான். சொன்னோடனே அது புருஷன் சொல்கிறான், நான் இனிமேல் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், நீ எப்படி வேணாலும் இருங்கிறா. இந்த வார்த்தை அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உடனே சொல்கிறா, இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறா. உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவள் ஜாலியாக ஊர் சுத்த கிளம்பிடுறா. தன் புருஷனும் எதுவும் கேட்கலை. உண்டாட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏகப்பட்ட கில்மா சீன் உள்ள படம். இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்தோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறந்துடாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.